ஹலலுயா ஹலலுயா சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும். இந்த அதிகாலை நேரத்திலே உங்கள் யாவரையும் ஹெவன் டிவி மூலமாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலம் உங்களை பார்ப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் எல்லாரும் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாள் முழுதும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த அதிகாலையிலே நம்மரோடு கூட உட்காரும்படியாய், அவரை நாம் துதிக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய், அவருடைய நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லும்படியாய் இந்த நாளை நமக்கு தந்தாரே. எவ்வளோ அருமையான தேவன் பாருங்கள். நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த அரை மணி நேரம்தான் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க போகிறோம். ஆனால் அந்த அரை மணி நேரம் நாம் எதை கேட்க போகிறோம், அல்லது இந்த கவன்டிபி முன்பாக உட்கார்ந்து எங்களோடு கூட நாம் எப்படி தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம் என்பது முக்கியமான ஒன்று. எனக்கு அருமையானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வேத புத்தகத்தில் அநேக வாக்கு தத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையின் மூலம் நான் ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் நாம் சொல்ல போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே? ஓகே, என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாகும் 1:12 பிந்திய பாகமும் 13 நாகும் 1:12 பிந்திய பாகமும் 13 உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒருக்கா கூட அந்த 13 வாசிக்கிறேன். இப்போதும், இப்போது என்ன, இந்த நேரத்தில் நான் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை, அப்படின்னா சத்ருவின் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இவ்வளோ பெரிய கர்த்தர். இந்த நாட்களில் நிறைய பேர் கட்டுகளை கட்ட தான் செய்கிறாங்களே தவிர முறிக்கிறதுக்கு அல்லது உடைக்கிறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில சிறுமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தவே மாட்டேன் அப்படி சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட இயேசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? ஏன்னா இது ஒரு மகளிர் மன்றாட்டு ஜெபம். மகளிராய் சேர்ந்து தேவனை நம்ம பூமியில் நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வரப்போகிறோம். அதான் அவருடைய சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி வரப்போகிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அன்னாள் என்ன செய்தாள்? தேவ சமுத்திரம் போய் விழுந்து அழுதா. கண்ணீரை தேவன் கண்டார். ஒரு ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஒரு விதவையை அறிந்து எலியாவை அனுப்பி வைத்த தேவன். இன்றைக்கு உங்களுக்காக யாரை அனுப்ப வேண்டுமோ அவர்களை நீங்கள் இருக்கிற இடத்துல அனுப்ப நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க தானே? விசுவாசித்தால் மேன்மை, பெரிய மேன்மையை நாம் பார்ப்போம். நான் விசுவாசிக்க மட்டும்தான் வேணும். அது மட்டும்தான் தேவன் நம்முடைய சமூகத்தில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. அதுதான், அதை கொடுப்பதற்காகவே நம்ம ஹெமன்டிவி மூலமாக தேவன் ஒரு பெரிய மகளிர் மன்றாட்டு ஜபத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பாரங்கள், வருத்தங்கள், நம்முடைய கலக்கங்கள், சோர்வுகள், உங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள், சில நேரங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அந்த ஏமாற்றங்கள் எதெல்லாம் உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறதோ இந்த அத்தனை காரியத்தையும் இதெல்லாவற்றையும் என் தேவன் கேட்க வல்லவர் என்பதை அறிந்து நம்ம அவர்கிட்ட சொல்லுவோமா? எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் நீ ஆதரிப்பார். அப்போ இப்போ என்ன பாரமாக இருக்கட்டும், என்ன கஷ்டம், என்ன சோர்வுகள், என்ன மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ என்ன செய்வோம், தேவசமூகத்தில் இறக்கி வைத்துருவோம். அது அப்போ நம்ம பாரமா? இல்லை, நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா அது யாருடைய பாரம்? இயேசப்பாவுடைய பாரம். அடுத்து நம்முடைய பாரமே இல்லை, அது நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 ஒரு மகளிர் மன்றாட்டு ஜெபம் இருக்குது இல்லையா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2:30 இருக்குது. நீங்கள் அந்த முன்னே வந்தாலே
அப்படியே தேவசமத்தில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்பா உங்கள் கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டோன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் வாழ்க்கையில். அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றை வாழ்க்கையில் நினச்சிருக்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நாம் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போய் நான் என்ன செய்வேன், இவ்வளோ நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஒன்றுமே நடக்கலை, இவ்வளோ நாளாக ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பத்தை வச்சுட்டேன் ஒன்றுமே நடக்கலை அப்படி இருக்கீங்களா, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா நிறைவேறது வரைக்கும் தேவசமத்தில் உட்கார்ந்து அந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்கள். ஏன்னா யோசேப்புக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறது வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டதான். நம்முடைய வாழ்க்கையில் வசனம் நம்மளை புடமிடும், ஆனால் புடமிடும் போது சோர்ந்து போகாதபடி தேவனே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எனக்கு நீங்கள் நடத்தித்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவசமத்தில் கேட்போமா, கர்த்தர் நம்மை நடத்துவார், ஜெபிப்போமா. எல்லோரும் உங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. தேவனோடு கூட நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் அவர் சமூகத்தில் வைக்க போகிறோம். அப்படி உங்களால் முழங்கால் பட முடியலைன்னா அப்படியே தேவசமத்தில் உட்காந்து அப்பா நீங்கள் என்னை கண்ணோக்குங்கன்னு உங்கள் தேவசமத்தில் கொடுத்துருங்க. நம்ம வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்தி தரப்போகிறார். ஹலலுயா ஹலலுயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒருவேளை வேதனையோடு கூட உங்கள் கஷ்டத்தோடு கூட ஐயோ வலியோடு கூட அல்லது உங்களோட வியாதியின் கொடுமையினால் நொந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா, கவலையப்படாதுங்க, கண்ணை மூடுங்க. தேவன் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஜபிப்போமா. ஜபம் அநாதி சிநேகத்தினால் எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நடத்தி வந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. அப்பா இந்த அதிகாலை நேரத்தில் ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து இந்த மகளிர் மன்றாட்டு ஜபத்தில் என் அப்பாவை நோக்கி கத்தாவே என்று கூப்பிட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்மைனு பார்த்து கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேசுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்குங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனே எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதே, என்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி அம்மன் கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ இறங்கி வருவீராக அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்முடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க முடியாதப்பா. நீர் மகிமைக்கு பாத்திர தகப்பனே, நீரங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்று ஆகாரை வனாந்திரத்தில் கண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எங்களுடைய வனாந்திரத்தை நீர் காண்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் நடந்தது போதுமென்று சொல்லி இனி என்னால் முடியாது, அடுத்து ஒரு பாதை கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு அடி என்னால் நகர முடியாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் தகப்பனி. இறங்கி வருவீராக, இறங்குவீராக. பிள்ளைடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடாதபடி வானத்தை மேகத்தால் சத்ருவான் அடைத்து வைத்திருக்கிறான் ஆண்டவர். அப்பா அந்த அடைப்பை நீர் எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனி, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஐயா ஆயிரம் வருடத்தை பார்க்கலாம் ஆண்டவர். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஜாமத்தை ஆண்டவர் எவ்வளோ ஒரு நாள் எவ்வளோ நயலானது ஆண்டவர். அப்பா ஒரே இந்த காலை நேரத்தில் இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக தகப்பனி. உங்கள் அன்பு கரம் நீட்டப்படுவதாக தகப்பனி. நீ இரக்கமுள்ள ஒரு ஆண்டவரை, நீ தயபெருத்த ஒரு ஆண்டவரை, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாவீது சொன்னாரே ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் நாங்களும் சொல்கிறோம் ஆண்டவரே, உங்கள் கிருபை என்றும் உள்ளது, உங்கள் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையினால் எங்களை நடத்துங்கப்பா, அந்த கிருபையினால் எங்களை நடத்துங்கப்பா, இந்த கிருபை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எதற்காக உம்மை நோக்கி தங்களுடைய கைகளை உம்மை நோக்கி வானத்துக்கு நேராக ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கரங்களை நீங்கள் பாருங்கப்பா.
அந்த கரங்களை நீங்கள் பாருங்கப்பா, அந்த கரங்கள் மேலே உங்கள் கிருபை இறங்குவதாக, உங்கள் இரக்கம் உள்ள கரம் இறங்குவதாக, உங்கள் கையோடு இணைத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் இணைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, யோசேப்புக்கு பின்னால் நிறைவேற்ற போகிறதை முன்கூட்டியே அறிவித்த தேவன் ஆமென் அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை பாடுகள் கடந்து போனான் ஆண்டவரே. தன்னுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள் ஆமேன், ஆனால் குழியில் நீங்கள் போட விடவில்லை, அதே சகோதரர் எழுப்பி விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்கே அவனை கொண்டு போக வேண்டுமோ அங்கு கொண்டு போனீங்க. ஆனால் ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் பஞ்சம் வந்த நாள் உம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இவர்கள் ஒரு பஞ்சத்திலே கடந்து போயாக வேண்டும் ஆண்டவர். ஒரு நாள் வந்தபோது ஐயா எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்து எந்த வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றும்படியாய் கட்டளையிட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, ஆனால் எந்த வாக்குத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ ஆனால் அந்த சூழ்நிலைக்கு மாறாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நோக்கி கதறி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அந்த கதறுதலின் சத்தத்தை நீர் கேட்கும்படியாக ஒப்பு கொடுக்குறங்க தாவே. நீர் உயர வானத்திலிருந்து ஆமேன் மனுபுத்திரனை கீழே ஆமே நீங்கள் கண் நோக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போ இந்த பிள்ளையுடைய கண்ணில் வடிகிற கண்ணீரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே, அதை நீங்கள் துருத்தியில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை எண்ணி பார்க்க கூடாதபடி சத்ரு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் எடுத்து போட்டு பிள்ளைகளுடைய கண்ணீரை எண்ணி பார்க்கிற தேவன்க தாவே, பிள்ளைகளுடைய கண்ணீரை எண்ணி பார்க்க முடிய ஒப்பு கொடுக்குறங்க தாவே. அப்பா என்னென்ன துக்கங்கள் அவங்களை அடைக்கிறதோ சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ என் துக்கம் என் தொண்டையை அடைக்கிறது, இந்த சூழ்நிலை என்றைக்கு மாறுமோ என்றுமே நோக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர், நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவர். ஆனால் உன்னுடைய ஒன்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். தானியலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றினவர் அப்பா, யூதரின் நாளிலே அப்பா காரியம் மாறுதலாய் முடிந்தது போல இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு என்றைக்கும் இந்த தோல்விதானா, என்னுடைய வியாபாரத்தில் தோல்விதானா, என்னுடைய குடும்பத்திலே தோல்விதானா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்விதானா என்று தோல்வியை குறித்தே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா தோல்வியில் ஒரு வெற்றியை கட்டளையிட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஐயா பதிலளிக்கிற தேவன் நீர் அல்லவோ? அன்று எலியாவை போஷிக்க காகத்தை அனுப்பின தேவன் ஆண்டவரே, வனாந்திரத்தில் ஆண்டவரே காடைகளை சமுத்திரத்தில் இருந்து கொண்டு வந்தவர் நீர் அல்லவோ தகப்பனே? நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி அப்பாவுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தை உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்குவீராக. உங்கள் கிருபை இறங்கி வரணுமே, உங்கள் கிருபை இறங்கி வரணுமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா நீங்கள் சொன்னீங்க, இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். நானே உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உன்னுடைய நுகங்களெல்லாம் முறித்து போடுவேன் சொன்னீங்களா ஆண்டவரே? பிள்ளைகளுடைய சத்ரு வைத்த நுகங்கள் இன்னைக்கு பிள்ளைகளை அமிழ்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர் ஆண்டவரே. கடன் என்ற சுமை ஆண்டவரே, ஐயா வியாதி என்ற சுமை ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்ற சுமை ஆண்டவரே, ஆமீன் பிள்ளைகள்னால் வந்த வேதனை ஆண்டவரே, பெற்றோர்னால் வந்த வேதனை ஆண்டவரே அமித்தி கொண்டிருக்கிறது ஐயா துன்மார்க்கன் ஆண்டவரே. ஐயா அவர் செழித்து வளர்கிறான், எங்களுக்கோ தேவனை தேடுகிறோமே, எங்களுக்கு ஒரு வாழ்வில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நியாயந்தீர்க்க தகுதியற்றவர்கள் கத்தாவே, மற்றவர்களை நியாயந்தீர்க்க நாங்கள் தகுதியற்றவர்கள் கத்தாவே. நாங்கள் நியாயந்தீர்க்க பிறந்தவர்கள் அல்ல ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ பிறந்தவர்கள் ஆண்டவரே. அப்பா வாழ வழி இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. வாழ்வா சாவா என்று சொல்லி ஆண்டவரே கத்தடி சமூகத்தில் இந்த நேரத்தில் அந்த டிவியை பார்த்து கொண்டு இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு கிடைக்குமோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த சொல்கிற வார்த்தை ஆண்டவர், நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன்,
நான் உன்னை தள்ள மாட்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லு. பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு வேளை என்னை தேற்றுகிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லு. எனக்கு தேற்றுகிறதுக்கு யாரும் இல்லை. என்னை அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லை. யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கூட காணப்படலாம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வேதனையை, துயரத்தை காண்கிற தேவன் ஆண்டவரை தேற்றுகிறதற்கு தூதனை அனுப்ப வல்லவர் என்பதை அறிந்து கொள்வார்களாக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியின் கொடுமை என்னை ஐயா எழும்ப விடாமல் வைத்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தவித்து கொண்டிருக்கலாம். அல்லது இந்த வியாதியினால் நான் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டேன், இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், காலை விடிந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், தயாராய் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி ஐயா வேதனை பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசீரனாய் இயேசுவின் நாமத்தினால எழுந்திரேன் சொன்ன யோவானையும் பேதுருவையும் போல இன்றைக்கு சொல்கிறோம் ஆண்டவர் தங்களுடைய அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக தகப்பனே. என்னன்னா எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் வியாதியை குணமாக்க வல்லது என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக. தங்களுடைய வாழ்க்கையில் வியாதி ஒரு முடிவு அல்ல, வியாதி ஒரு முடிவு அல்ல கத்தாவே. வியாதியை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தது போதும் தகப்பனே. வியாதியை குறித்து வேதனைப்பட்டு அப்பா ஓ அதை அதை குறித்து அமீனாண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து மன அழுத்தத்தினால நொந்து போய் கொண்டிருந்தது போதுமாண்டவரை கத்தர் கிருபியாய் நடத்துவீராக, கத்தர் கிருபியாய் நடத்துவீராக. உங்க அமீனாண்டவரே கத்தரால் காரியம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில அமீனாண்டவரே எவ்வளவு நாள் என்னை மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏமாற்றத்தின் உச்சத்தில் ஆய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இதுவரை ஏமாற்றப்பட்டது போதுமாண்டவரே. ஒரு ஏசா ஆமேனாண்டவரே ஹல்லேலூயா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான் தன்னுடைய சகோதரத்தில். ஆனால் அதே சகோதரன் ஆண்டவரே ஓடினான் ஆண்டவரே. அப்பா ஒரு ஏமாற்றுக்காரன் என்ற ஒரு பெயரோடு கூட ஓடினான் ஆண்டவரே. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரே அதே இடத்துல அவன் ஏமாற்றப்பட்டான் ஆண்டவரே. ஆனால் தேவனை அவன் அறிந்து தன்னை தாழ்த்தின போதோ எந்த இடத்துல உம்மை தரிசித்தானோ அதே இடத்துக்கு அவனை திருப்பியும் ஆண்டவரே ரெண்டு பரிவாரங்களோடு கொண்டு வந்த தேவன் நீராண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகள் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆண்டவர், ஏதோ ஒரு காரியத்தால் ஆண்டவரே ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆண்டவர். இனி அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அல்ல, ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. தேவன் அவர்களை எந்த இடத்துல சந்திக்க வேண்டும் என்று நினைத்தீரோ அதே இடத்துல அந்த பிள்ளைகளை சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் இறங்கி வருவீராக, கத்தர் இறங்கி வருவீராக, கத்தர் இறங்கி வருவீராக. உங்கள் நாமம் பரிசுத்தமாண்டவர், உங்கள் நாமம் பரிசுத்தமாண்டவர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் கத்தாவே. அதுபோல தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில் அமீன் எது நடந்து நடக்கவில்லையே என்று சொல்லி இன்றைக்கு மாற்று வழி பார்க்கலாம் என்று சொல்லி மனதிலே திட்டமிட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இதுவரை நான் ஜெபித்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கவில்லை. இனி என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்று வழி உண்டா என்று சொல்லி நான் பார்க்கலாம் என்று அமீன் யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா மாற்று வழி அமீன் ஒரு நாளும் தேவனண்டை கொண்டு வராது, அது தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். வேதம் சொல்லுகிறது உனக்கு என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே எந்த ஒரு மாற்று வழியும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது, எந்த ஒரு மாற்று வழியும் நன்மையை கொண்டு வராது. தேவனிட்ட இன்னும் நெருங்குங்கள். எந்த இடத்துல விழுந்தீர்களோ அதே இடத்துல ஐயா என்னை மன்னிங்க என்று சொல்லி தேவனிட்ட திரும்புங்க, என் திரும்பி வா, என்னை திரும்பி வா என்று நேச கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையில் நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் மகனே, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் மகளே. நீ என்னண்டை வா, நீ என்னண்டை வா, நீ வழி மாறி போனது போதும். நீ போன வழி உனக்குள்ள வழி அல்ல. நீ என்னண்டை திரும்பி வா என்று கையை விரித்தவராய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாய் தகப்பனை விட்டு வழி மாறி போனீர்களா? தாய் தகப்பன் சொல்லியும் அவருடைய சொல் பேச்சு கேட்காதபடி வழி மாறி போனீங்களா? இன்று தேவரண்டை வாருங்கள், இன்று தேவரண்டை ஒப்புக்கொடுங்கள்.
சென்ற பாதையை விட்டுவிட்டு தேவனே இளையகுமாரன் சொன்னது போல உமக்கு விரோதமாகவும் வரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி தேவனுடைய திரும்பி வாருங்க மகனே மகளே. கர்த்தரங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தரங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் உங்களுக்காக கை நீட்டி கொண்டிருக்கிறார். ஓடி வாங்க அவரண்டை. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஏன் எனக்கு இந்த நிந்தனை, ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று சொல்லி வேதனையோடு கூட காணப்படலாம். கர்த்தரண்டு உங்கள் கண்ணீரை காண்கிறார், இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, உங்களை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. உங்களுக்காக தன்னையே தியாக பலியாய் கொடுத்து உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே தியாக பலியாய் கொடுத்த தேவன் அல்லவோ. அவர் ஐஸ்வர்யவான், ஆனால் நமக்காக தரித்திரமானார். ஐஸ்வர்யவான் நமக்காக தரித்திரமானார். இன்றைக்கு தரித்திரம் உங்களை இனி ஆள முடியாது, மன அழுத்தங்கள் உங்களை ஆள முடியாது, வேதனைகள் சோர்வுகளை ஆள முடியாது. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஒரு விஷய அதை தேவன் பால வைத்து விடுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் வைத்து விடுங்கள். ஒருவேளை அநேகர் உங்களை அவமதித்திருக்கலாம், நிந்திருத்திருக்கலாம். நீங்கள் ஜபிக்கும்போது ஓ இவளுடைய வீட்டில் இந்த காரியம் நடந்தது, இவளால் ஆமே தன்னையே காத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி உங்களை பார்த்து அநேக அவமான காரியங்களை சொல்லலாம். எனக்கு அருமையானவர்களை, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் தான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன், உன்னை கட்டுகளை ஆமே நான் இப்பொழுதே கட்ட வைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஐயா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை இப்பொழுது கர்த்தர் உடைத்து கட்ட வைக்கப் போகிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வின் மூலமாக வேதனைப்பட்டு எனக்கு அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் இல்லையே, அநேகர் சொல்லுவாங்க என்னை மற்றவங்க கொண்டு போய் கோர்ட்டில் விட்டுட்டாங்க, என்னுடைய காரியம் இன்னும் நடக்கலை, அது இன்னும் மூவ் ஆகலை, எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு, எனக்கு வரவேண்டிய காரியங்கள் இன்னும் வரலை, வரவேண்டிய பென்ஷன் இன்னும் வரலைன்னு சொல்லி ஒருவேளை இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர்களுக்கு அந்த பெட்டிஷனை அவரே நின்று நடத்த போகிறார், அவரே உங்களுக்காக நின்று நடத்த போகிறார். அவர் தூதனை அனுப்புவார், தூதனை அன்று மொர்தேகாவை யாரும் நினைக்கல, ஆனால் ஒரு நாள் வந்தபோதோ ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜாவுக்கு தூக்கம் வரல. நாளாக புஸ்தகத்தை எடுத்து வாசித்த போது ஐயா தனக்கு நன்மை செய்த மொர்தேகாவுக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொல்ல போது ஒன்றும் செய்யப்படலை, ஒன்றும் செய்யப்படலை. அன்றைக்கு சொன்னாங்க ஐயா அவனுக்கு யார் எதிரியா இருந்ததோ அந்த ஆமான் மூலமாக என்னென்ன நன்மைகள் வர வேண்டுமோ அத்தனையும் எல்லா கணமும் மொர்தேகாவுக்கு வந்தது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அமேன் கடைசி நிமிஷத்துல பென்ஷனை இழந்து பென்ஷனும் கிடைக்காதபடி ஏதோ ஒன்று உன்னால வெளியே விட்டார்களா? இன்றைக்கு ஆண்ட சமூகத்தில் கத்துறவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானுகளை செவ்வையாக்கி ஆமீன் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு பெரிய முடிவை நான் தரப்போகிறேன். ஓ மன ஒரு நீ எதிர்நோக்கி இருக்கும் முடிவை, நான் நீ காத்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று இன்றை உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நீண்ட நாள் காத்திருக்கீங்களா? தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடாதபடி சத்ரு மறைத்து வைத்திருக்கிறானா? தேவன் இன்றைக்கு அந்த இருளை வெளிச்சமாக்கி உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வரப்போகிறார். அவரை மட்டும் நம்பி காத்துருங்க, அவரை மட்டும் நம்பி காத்துருங்க. எதற்காக காத்திருந்தீங்களோ அதை இன்னும் நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய நீங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கீங்கல்லவா? நீங்க தேவசமத்துல உங்க உள்ளத்தை ஊற்றிட்டீங்க அல்லவா? கர்த்தர் கேட்கிற ஆண்டவர், கேட்கிற ஆண்டவர். வேதம் சொல்கிறது ரெண்டு கர்த்தருக்கு பயந்த ரெண்டு பேர் பேசும்போது கர்த்தர் அதை உற்று கவனிப்பாரா? இன்னைக்கு நான் பேசும்போது நீங்க அந்த ஹெவன் டிவி முன்னால உட்கார்ந்து உற்று கவனிக்கிறீங்கல்ல, தேவசமத்துல வைக்கிறீங்களா அந்த விண்ணப்பத்தை? கர்த்தர் என்று கேட்டு உங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறார். தேவ சித்தம் நிறைவேற போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கெவன் டிவி ஊழியத்தின் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைகிறீங்கள்ல. ஒரு விஷயத்தை நாம் இந்த கெவன் டிவி ஊழியர்களுக்காக
ஹெவன் டிவி ஆமை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு பிரதருக்காக, இன்னும் அவங்களுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிப்போமா. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நேபாள் ஊழியங்களை செய்கிறாங்கள், ஃபீட் நேபாள் செய்கிறார்கள். அநேக ப்ராஜெக்ட்ஸ் அவர்களால் நடத்தப்படுகிறது. அந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டுமே. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் தங்களுடைய பாரத்தையெல்லாம் ஊற்றிட்டாங்க தகப்பனே. இப்பொழுது எங்கள் ஆமேன் ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறங்க தாவே. இந்த ஹெவன் டிவி மூலமாக எந்தெந்த ஆமேன் ஆண்டவரே ஊழியங்கள் நடக்கிறதோ, என்னென்ன ஆமேன் தகப்பனே ஸ்தோத்திரமையா ஆமேன் தேவைகள் சந்திக்கப்படணுமோ அத்தனை கத்தை சந்திப்பீராக தகப்பனே. உங்கள் நாமும் இதன் மூலம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக ராஜா. உங்கள் கரமாண்டவர் பிள்ளைகள் மேலே அமர்வதாக ராஜா. நீங்களே கூட இந்த நடத்துங்க. உங்கள் நாமும் மகிமைப்படட்டுமே, உங்கள் நாமும் மகிமைப்படட்டுமே தகப்பனே. அப்பா, உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னங்க தாவே. இந்த அதிகாலையில் பிள்ளைகளோடு கூட இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதிகாலை எப்போ ஆகுமோ? 5:30 ஹெவன் டிவியில் ஒரு மகளிர் மன்றாட்டு ஜபம் வருமே. எப்பொழுது அது வருமோ என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி எந்த விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் வைத்தாங்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம், கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. உங்கள் நல்ல நாம மகிமைப்படுவதாக, உங்கள் வல்ல நாம மகிமைப்படுவதாக. நீர் மகத்துவமானவர், நீர் ஆமே, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவர். நீர் பரிசுத்தர்க்க தாவே, நீர் பரிசு தாவே, நீர் பரிசுத்தர்க்க தாவே. உங்க நாமம் மகிமையுள்ள நாமம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் ராஜா நாங்கள் இணைந்து நாளிலே திருமண நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க தாவே. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே திருமண நாளை ஆண்டவர் காண்கிறாரோ அந்த பிள்ளைகளை கத்தர் கண்ணீர் அமீன் உங்கள் முன்னால் வந்து அமீன் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அமீன் இந்த நாளை காண செய்தீரே என்று சொல்லி தேவ சமுத்திரம் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண் நோக்குவீராக. பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில் அநேக வருடங்களை இன்னும் கண்டு ஆண்டவரே. அப்பா, தேவனுக்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக வாழ்வார்களாக தகப்பனே. ஹெவன் டிவி மூலமாக தகப்பனே ஆமேன் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னென்ன நன்மைகளை அனுபவிக்காமல் இருந்தார்களோ, இதுவரை என்ன கஷ்டங்களுக்கு அடிமையாக இருந்தார்களோ, அத்தனை நுகங்களை முறித்து இந்த நாளிலே புது வருஷத்தில் ஆமீன் வருஷங்களை நன்மையால் முடிச்சுவிட்டுகிற தேவன் ஆண்டவர். வருகிற வருஷங்களை நன்மையால் முடிச்சுவிட்டு அநேக ஆண்டுகள் வாழ்ந்து தேவனுக்கு இந்த மைமையுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாய் கிருபை கொடுங்க. புத்திர சுவீகாரம் இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பத்தின் கனியக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா இச்சபிக்கிறையா. ஏக்கத்தோடு இந்த ஹெவன் டிவியை பார்த்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா இச்சபிக்கிறங்க. அப்பா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி இருளத்திலே இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அமேன் உலகத்துக்கு அமேன் வெளிச்சத்திலே அவர்கள் இருக்கிறதை காணும்படியாய். மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல இவர்களை நீ மறைந்திருக்க வேண்டியதில்லை ஆண்டவரே. வெளிச்சம் கொடுக்கிறாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹெவன் டிவி மூலமாகவும் அமேன் எங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் வாழ்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் புது வருஷத்துக்குள்ளே போகும்போது அமீனாண்டவரே அமீன் எல்லா கொடிய நோய்களிலிருந்தும் அவளை விலக்கி காத்து இந்த புது வருடத்தை காண செய்தே நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அமீன் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே இந்த பிறந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்து வருகிற வருஷங்கள் நன்மையும் கிருபையினால் அவர்களை முடிசூட்டுவீராக தகப்பனி. கத்தாவே உங்கள் பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவதாக தகப்பனி. தங்களுடைய வாழ்க்கையில் அநேக புது வருடங்களை கண்டு உண்மை மகிமைப்படுத்த கத்த கிருபை கொடுக்கும்படி ஐச்சபிக்கிறாயா. மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. மல் கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாவற்றும் மல் கூடும். எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை நடத்தி வழி நடத்தி வரும்படியாக ஐச்சபிக்கிறோம் அப்பா. இந்த நாளை கண்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருந்து புதுபலன் பெற்று கல்களைப் போல செட்டை எடுத்து பறக்க கிருபை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன். ஒருவேளை அவங்க என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு இருக்கலாம், அல்லது ஆண்டவரே திருமண தடையோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால திருமண தடைகள் மாறுவதாக தகப்பனே.
பிள்ளைகளேற்ற நேரத்தில் நல்ல ஒரு திருமணத்தை காணும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே என்னென்ன நல்விசேஷங்களுக்காக காத்திருக்காங்களோ அத்தனையும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து பிள்ளைகளை அமேன் பலப்படுத்தும்படி அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அமேன். எல்லா விண்ணப்பத்தையும் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி தருகிறோம். நீரே குடைந்து வழி நடத்தும்படியாய் திருப்பாதம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரே சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்த